ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மெய்யான சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத ஒரு நிம்மதி, எல்லாம் இலவசமாக இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது. இதை தருகிறவர் சர்வ வல்லவர், வானத்தின் பூமியும் உண்டாக்கின மகாதேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாய் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் பேசுகிறத கவனிங்க. நமக்கு எல்லாருக்கும் மிக முக்கியமான, எல்லா மதமும் எல்லாரும் நேசிக்கிற ஒரு குரல், திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருக்குறளை சொல்லுதல்ல, கவனிங்க. குறள் 5, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. 5வது குறளை திரும்ப சொல்றேன், இருள் சேர் இருவினையும் சேரா, ரெண்டு வினை ரெண்டும் சேராது, சேரா இறைவன் பொருள் சேர், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஒருவனை விளக்கம் கொடுக்குறேன், ஒருவனை இருளாகிய நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பவை ரெண்டு வினைகள். இந்த ரெண்டு வினைகளும் இருளில் போய் சேர்த்துரும். எந்த ரெண்டு வினைகள் இருளில் போய் சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னால், ஜென்ம பாவம் கர்ம பாவம், இந்த ரெண்டு பாவங்களும் இரு வினைகள். இருள் சேர் இறைவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த இரு வினைகள் நரகமாகிய இருள கொண்டு போய் சேர்த்துரும். பாவம் செய்கிற ஏவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்மை சுத்திகரிக்க விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து உண்மையில் ஒரு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் வந்தார், அந்த மெய்ப்பொருள் ஆகிய இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா, இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கீங்களே, ஆல் யுவர் குவஸ்டின்ஸ் தெர் இஸ் ஒன்லி ஒன் ஆன்சர். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா வாழ்க்கையில் உங்களுக்கு கேள்வி, பல கேள்வி இருக்குல்ல, எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில், அந்த பதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது பிறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, பைபிளில் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு முதல் புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 21வது வசனம் அவருக்கு பேர் வைக்க போகிறாங்க. தேவதூதன் சொல்கிறான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி நீக்குவார், ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பார். அதற்காக சிலுவையிலே மரிப்பதற்காகவே இறைவன் மனிதனாய் பிறந்தார். போற்றி பகிரடை சைவ சித்தாந்தத்தில் ஒரு நூல், அதில் போற்றி பாடையில் பிறவா முதல்வன் பிறந்தார் எதற்காக, இரவா இன்பத்துள் நீடு வாழ்வு நித்திய வாழ்வு சொர்க்கம் நித்திய ஜீவன் பரலோக வாழ்க்கை இரவா இன்பத்துள் எமை, நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறைவன் பிறவா முதல்வன் பிறந்தானே. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து திருக்குள் சொல்றதை கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை சொல் இருவினா சொல்லிட்டேன், ஜென்மவினை கர்மவினை, பிறக்கும் பொழுதே தொண்டு தொட்டு வருகிற பெற்றோர்கள் வருகிற பாவங்கள், கர்மவினைன்னு சொன்னாக்கா தொடர்ந்து நாம் செய்கிற வேலையினாலே காரியங்களினாலே உண்டாகிற பாவங்கள். இப்போ இது போய் நரகத்தில் சேர்த்துரும். ஆனால் நரகத்திலிருந்து மனு மக்களை விடுதலையாக்க அரிய பொருளாகிய ரட்சிப்பை இறைவனே ஈவாக தருகிறார், புகழ் புரிந்திருக்கிறார், புகழ் புரிந்தார் மாட்டு. என்ன தர இறைவன் பொருள், என்ன பொருள், இயேசு கிறிஸ்து அந்த மெய்ப்பொருள். அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மக்களை நரகத்திலிருந்து மீட்கும்படிக்காக அரிய பொருளாகிய மீட்பு, அரிய பொருளாகிய ரட்சிப்பு, சால்வேஷன், இதை இயேசுவின் மூலமாக இறைவன் இந்த உலகத்தை தந்திருக்கிறார். பொருள் புரிந்தார் மாட்டு, என்ன பொருள், இறைவன்கிட்ட போய் சேர ஒரு பொருள் உண்டு, ரட்சிப்புன்ற பொருள், அதை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இம்மை வாழ்வுக்கு பின் இறைவனுடன் வாழும் மறுமை பரலோக வாழ்வு மட்டுமல்ல நரக இருளின் வாழ்வும் உண்டு என்று இங்கு காட்டப்படுகிறது. இந்த இருவகை பாவிலிருந்து மீட்பு அடைவதற்காக இறைவனே வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார், அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே தான் இயேசு சொன்ன, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த வே. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை கொடுங்கள், நீங்கள் வெட்கமடைவதில்லை. இயேசுவை உலகத்தில் வாரம் சொல்லி கூப்பிடுங்க, நிம்மதி தருவார், பாவங்களை மன்னிப்பார், நீடு வாழ்வு பரலோக வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்வார். ஒவ்வொரு நாள் கூடவே இருப்பார், புத்தி சொல்வார், கண்ணை வைத்து ஆலோசனை, நான் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி போதித்து நடத்துவேன் சொன்னார், நிச்சயமாக நடத்துவார். உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுவதாக. காட் பிளெஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.